வணக்கம். இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஐபிஓ எல்ஐசி ஐபிஓ, அந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெளிவாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பாலிசி ஹோல்டர்ஸ்க்கும் எல்ஐசி எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து சில பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க. என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வேலையில் பார்க்கலாம். இந்த எல்ஐசி ஐபிஓடைய எல்லா முழு விவரங்களும் உங்களுக்கு புரியும்படி ரொம்ப சிம்பிளாக நான் இந்த வேலையில் வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியமாக இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ண விரும்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். எல்லோரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த எல்ஐசி ஐபிஓடைய எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவுடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக இருக்கோம். தமிழ்நாட்டில் 2012 நிறைய மக்கள் வந்து ஜீரோதா சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போடுவாங்க. பட் அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். ஜீரோதாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே எங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் உங்கள் நண்பரோ ஜீரோதா புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் நினச்சிங்கன்னா எங்களே கூப்பிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒவ்வொரு மாதமும் 3 டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் வந்து இலவசமாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸஸில் கலந்துக்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பேரை நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க. சரி, இப்போ நம்ம இந்த எல்ஐசி ஐபிஓடைய டீட்டெயில்ஸை ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்ஐசியை பற்றி நான் பெருசாக சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா எல்லாருமே எல்ஐசியை பற்றி தெரிஞ்சிருப்போம். அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நம்ம போட்டிருப்போம். இந்தியாவில் இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் மிகப்பெரிய கம்பெனி, இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த ஐபிஓடைய டேட்டா வந்து மே 4 மே 9 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஐபிஓஸ் எல்லாமே வந்து 3 மட்டும் தான் நம்மளுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள மட்டும் தான் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். பட் இந்த ஐபிஓக்கு 4 வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டில் நம்ம இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக 2 கேட்டகரி இருப்பாங்க, இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் அப்புறம் HNI, அப்படி 2 கேட்டகரி இருப்பாங்க. இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வந்து மே 4 9 வரைக்கும் இந்த ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் இப்போவே நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா HNI கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஐபிஓ உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல், அதாவது 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண நினச்சாலோ அல்லது 10 லட்சத்துக்கும் மேலே இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ண நினச்சாலோ நீங்கள் இந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. உடனே நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு இந்த HNI அந்த கேட்டகரியில் எங்கள்கிட்ட இருந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் டிஸ்பிளேல இருக்கிற டோஃபி நம்பருக்கும் மொபைல் நம்பருக்கும் கூப்பிட்டா போதும். இப்போயே இந்த ஐபிஓ அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்து ஃபுல்லாக எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்காக நாங்கள் கொடுப்போம். சரி, இந்த ஐபிஓடைய இஷ்யூ சைஸாக வந்து 19,517 கோடியிலேருந்து 20,557 கோடி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இதோட ப்ரைஸ் பேண்டாக வந்து 902 to 949 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மினிமம் 1 lot 15 share இருக்கும். நம்மள மாதிரி ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் வந்து 15,000 to 2 lakh வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கோட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீட்டெயிலுக்கு வந்து 35%, பாலிசி ஹோல்டருக்கு அதில் 10% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த பாலிசி ஹோல்டர்ஸ்க்கும் எல்ஐசி எம்ப்ளாயீஸ்க்கும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எம்ப்ளாயி கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஐபிஓவில் கிடைக்கும் பாலிசி ஹோல்டருக்கும் அதே போல் எல்ஐசி எம்ப்ளாய்க்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாலிசி ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாய் வந்து ப்ரைஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த இஷ்யூ ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு 60 ரூபாய் குறைஞ்சி தான் வந்து இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாலிசி ஹோல்டர் அப்ளை பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா. அதே போல் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கும் எல்ஐசி எம்ப்ளாய்க்கும் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 45 ரூபாய் வந்து ப்ரைஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக பாருங்கள், ரீட்டெயில் கஸ்டமருக்கும் இந்த ப்ரைஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. மற்ற ஐபிஓஸில் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி ப்ரைஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. பட் இந்த எல்ஐசி ஐபோவில் நீங்கள் சாதாரண ரீட்டெயில் கஸ்டமராக இருந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இப்போ 949 ரூபா வந்து அதோடய மேக்ஸிமம் லிமிட் இருக்குன்னா அதுலேருந்து 45 ரூபா போக 904 இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரீட்டெயில் கஸ்டமரையும் கவரும் விதமாக வந்து இந்த புது ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கலாம். பெரும்பாலும் ரீட்டெயில் கஸ்டமருக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் பெனிஃபிட் வந்து மற்ற ஐபோஸில் வந்து கிடைக்காது. பட் இந்த ஐபோவில் கிடைக்குது, அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த ஐபோவில் நீங்கள் அப்ளை பண்ணணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீட்டெயில் கஸ்டமராகவோ அல்லது HNI கஸ்டமராகவோ உடனே எங்களுக்கு கூப்பிடுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வச்சுருக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். எங்கள் டீம் கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்து இந்த ஐபிஓடைய கம்ப்ளீட் ப்ராசஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி அலாட்மெண்ட் கிடைச்சி டிமேட் கிரெடிட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்க. சரி, இப்போ அடுத்து ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். 60 ரூபாய் வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கும் அதே போல் எல்ஐசி எம்ப்ளாய்க்கும் ரீட்டெயில் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரைஸ் பெனிஃபிட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து 45 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட இஷ்யூ பிரேக்கப் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதில் QIBக்கு வந்து 50% ஒதுக்கியிருக்காங்க, NIBக்கு வந்து 15%, அதாவது HNIக்கு வந்து 15%, ரீட்டெயில் கஸ்டமர் இண்டிவிஜுவலுக்கு வந்து 35% வந்து ஒதுக்கியிருக்காங்க.
நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். QIBக்கு வந்து 9,88,00,000 சம்திங்கும் NIBக்கு வந்து 2,96,00,000 சம்திங்கும் அதே போல் ரீட்டைல் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து 6,91,00,000 சம்திங் வந்து இருக்குது. எல்ஐசி எம்ப்ளாய்க்கு வந்து 15,81,00,000 சம்திங் வந்து இந்த அலாட்மெண்ட் வந்து ஷேர்ஸாக வந்து பிரேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, எல்ஐசியுடைய கம்பெனி ப்ரொஃபைலும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்காக புரியும்படி இதில் வச்சுருக்கேன். நம்மளுக்கே தெரியும் இது இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியாக வந்து இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 65 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. இதோடைய பாலிசி ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் மேலே வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜென்ட்டாக வந்து கிட்டத்தட்ட 13,00,000 ஏஜென்ட் வந்து இந்த எல்ஐசி கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டல் ஷேர்ஸாக வந்து இவங்கள்ட்ட 632 கோடிகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்த ஐபிஓக்காக இவங்க ஒதுக்கி இருக்க ஷேர்ஸ் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 கோடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்ஐசியோடைய வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,00,000 கோடியிலேருந்து 6.08,00,000 கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மதிப்பில் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 3.5% வந்து டோட்டல் ஷேர்லேருந்து ஐபிஓக்காக வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த எல்ஐசி வந்து ப்ரீமியம் கலெக்ஷன் அடிப்படையில் உலகத்தில் 5வது ரேங்கிங்கில் வந்து இருந்துகிட்ருக்கு. அதே போல் அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அசட்டில் வந்து உலகத்திலே வந்து 10வது இடத்துல வந்து இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்கள். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக வந்து எல்ஐசி வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40,00,000 கோடிகள் வந்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்ஐசி ஒரே ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கிற என்டையர் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை காட்டிலும் வந்து அதிகமாக தான் வந்து இவங்களோட அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்தியாவில் இருக்க மற்ற ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை காட்டிலும் 3-2 அந்த கணக்கில் வந்து அதிகமாக தான் வந்து இவங்க நல்லா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து மார்க்கெட் ஷேருடைய டீடைல்ஸ் வந்து தெளிவாக வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அது கூட வந்து மற்ற கம்பெனிஸோடைய மார்க்கெட் ஷேர்ஸ்லாம் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அது கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதில் இவங்களுடைய டோட்டல் ப்ரீமியம் பாருங்கள், அந்த டோட்டல் ப்ரீமியமுடைய மார்க்கெட் ஷேர் பாருங்கள், கிட்டத்தட்ட 61.6% வந்து இருக்குது. மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறது காட்டிலும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு நம்ம இதே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இண்டிவிஜுவலுக்கு வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது. 71.8% மார்க்கெட் ஷேர் வந்து இவங்க வச்சுருக்காங்க. மற்ற கம்பெனிஸை காட்டிலும் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். மற்ற கம்பெனிஸோட நம்ம செக்கும் வந்து பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் 2021 பக்கத்தில் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இவங்களோட ப்ராடக்ட்டில் இவங்க 2 டைப்பாக ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் அப்புறம் குரூப் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குது. இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டில் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், சேவிங் இன்சூரன்ஸு, டேம் ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் பென்ஷன் ப்ராடக்ட்டு, யூனிட் லிங்க்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குது. குரூப் ப்ராடக்ட்டில் குரூப் டேர்ம் இன்சூரன்ஸு, குரூப் சேவிங் இன்சூரன்ஸு, குரூப் பென்ஷன் ப்ராடக்ட்ஸு, குரூப் ஆனிட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த எல்ஐசி ஏஜென்ட் அண்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகமான நெட்ஒர்க் வச்சுருக்கிற ஒரே கம்பெனி இந்த கம்பெனி தான். ஸோ இவங்கக்கிட்ட வந்து 13,00,000 ஏஜென்ட்ஸ் பக்கம் வந்து இவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்காங்க. December 31, 2021 அந்த கணக்கின்படி கிட்டத்தட்ட 2,048 branches வந்து இவங்கள்ட்ட வந்து இருக்குது. 1,559 சேட்டலைட் ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற 91% ஆஃப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் வந்து இவங்க கவர் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. சரி, இவங்களுடைய ஃபினான்ஷியல் தெரிஞ்சுக்கலாம், இதுவும் கொஞ்சம் முக்கியம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு புரியும்படி 2019, 2020, 2021 அப்புறம் 2021லேருந்து அடுத்த 9 மாதம் எவ்வளோ இவங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக வந்து நாங்கள் போட்டுங்க வந்து பாருங்கள். இங்கே வந்து 2,627 கோடிகள் வந்து இருக்குது. லாஸ்ட் 9 மாதத்தில் 1,715 கோடிகள் வந்து ப்ராஃபிட்டாக வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 2019, 2020, 2021 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த கம்பெனியோட என்ஏவி இபிஎஸ் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கலாம். சரி, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய காம்படிட்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் என்னென்ன டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. இதே நம்ம இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் என்னென்னு பார்க்கலாம். எல்ஐசி தவிர எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃபு, ஐசிஐசி ப்ரூடென்ஷியல், மேக்ஸ் லைஃபு, பஜாஜ் அலன்ஸ் லைஃபு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, அடுத்து இந்த ஐபிஓடைய டென்டேட்டிவ் டேட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐபிஓ டேட் வந்து நம்மளுக்கு தெரியும், May 4-May 9 வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கலாம். அலாட்மெண்ட் வந்து நம்மளுக்கு May 12 அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அலாட்மெண்ட் டேட்டு, டிமேட்டில் என்னைக்கு கிரியேட் ஆகும், ஐபோவில் என்றைக்கு லிஸ்ட் ஆகும், அதே போல் ஃபண்டை வந்து உங்கள் பேங்க்லேருந்து பிளாக் பண்ணிடுச்சுன்னா எப்போ வந்து ரிலீஸ் ஆகுது எல்லா டீட்டெயில்ஸும் நாங்களே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். அதனால் இந்த எல்ஐசி ஐபோவில் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா
தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம். உடனே கீழே இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் பேரை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் டீம் கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்கள் கொடுப்போம். ஸோ அலாட்மெண்ட் டேட் வந்து 12, டீமெட் டேட் வந்து 16, லிஸ்ட் ஆகிறது மே 17. இது எல்லாத்தையும் தொடர்ந்து அதனால் டேட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதே போல் பயனுள்ள வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூட காத்திருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். மிக்க நன்றி.